பெரியார் அரங்க இந்த அருங்காட்சியகத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்க இடத்த முதல்ல நான் சுருக்கமாக சொல்லணும். பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்களால் நிறுவப்பட்ட திராவிடர் கழகத்தின் தலைமையிடம்தான் இது பெரியார் திடல், வெப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடல். சுயமரியாதை என்று இயக்கம் என்று தொடங்கப்பட்டு பின்னாளில் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம், கொள்கை மாற்றம் அல்ல பெயர் மாற்றம் பெற்ற ஒரு 90 ஆண்டு காலத்தையும் கடந்த இயக்கம் இது. இதனுடைய மையப்புள்ளி கொள்கையாகட்டும் நிறுவிய அளவில் தந்தை பெரியார் தான் இதை இந்த அமைப்பை உருவாக்கினார். இது வந்து சமுதாய அமைப்பு, அரசியல் கட்சி அல்ல, சமுதாய பணி ஆற்றுவதற்காகவே தொடங்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பின் தலைமையிடம்தான் பெரியார் திடல். பெரியாருடைய நினைவு இடம், அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமும் இந்த பெரியார் திடல் தான். நீங்கள் இங்கு வந்திருக்கிறது இது பெரியார் அருங்காட்சியகம், பெரியார் மியூசியம். பெரியாருடைய அவர் பயன்படுத்திய அறை எல்லாமே இதில், இந்த மியூசியத்தில் இருக்குது. சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையை பற்றி எல்லாம் பட விளக்கத்துடன் வரக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த மியூசியம் அமைக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார்களுடைய அவருடைய குடும்ப உறுப்பினர்களை பற்றிய ஒளிப்படங்கள் அடங்கிய பகுதி இது. தந்தையார் வெங்கட நாயக்கர், தாயார் சின்னத்தாயம்மாள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே. ஈரோட்டை பொறுத்தளவிலே செல்வாக்கிலாகட்டும் செல்வத்தில வளத்திலாகட்டும் மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்த தந்தை பெரியார் அவர்கள்தான் சமூகத்தில் அடித்தள மக்களுக்காக, அவர்களுடைய மேம்பாட்டுக்காக பயன்பட பொது வாழ்க்கைக்கு வந்தார். இது வந்து அவர் 1931 வந்துட்டு வெளிநாடு போகிறார். வெளிநாடுன்னா ஐரோப்பிய நாடுகள், ரஷ்யா, அதுக்கெல்லாம் போகிறாரு. அதற்கு முன்பாகவே பொது உடைமை கொள்கைகளில் வந்து ரொம்ப ஈடுபாடு அவருக்கு உண்டு. அந்த கார்ல் மார்க்ஸ் வந்து அவருடைய ஏஞ்சல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் அறிக்கை, அதை வந்து முதன் முதலாக ரஷ்யா போகிறதுக்கு முன்னாடியே தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஒரு பெருமை வந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு தான் உண்டு. அதனால் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாரு, கிரீஸ் போகிறாரு, ரஷ்யா போகிறாரு, இதெல்லாம் போய் போயிட்டு அவர் 1931-1932 ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டு காலம் போகக்கூடிய ஒரு சூழல் வருது. இது வந்து பின்னாடி ஒரு காலகட்டத்தில் வந்து 1954 புத்த மாநாட்டுக்காக ரங்கூன் போகிறார். அம்பேத்கர் இருக்கார், அந்த இதில்தே வந்து அம்பேத்கர் வந்துட்டு ஒரு முடிவை சொல்கிறார். இந்து மதத்தில் இருப்பதால் வந்துட்டு இனிமேல் நமக்கு விடிவாளம் கிடையாதுன்றதுனால நாங்கள் இந்து மதத்தை விட்டு போய் புத்த மதத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி, நீங்களும் வாங்க அப்படின்றது மாதிரி தந்தை பெரியாரை வந்துட்டு அம்பேத்கர் கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் போங்க, நான் இங்கே இருக்கணும், இந்து மதத்தை வந்து இது பண்ணுறதுக்கு நான் இதில் இருந்தாத்தையும் வந்து அதை எதிர்த்து நல்லா பேசி நான் இது பண்ண முடியும், ஒடுக்கப்பட்ட மக்களை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பையும் கூட அம்பேத்கருக்கு என்ன ஒரு ஆலோசனை வழங்கினா, தனியாக போகாதீங்க, நிறைய மக்களோட வந்து புத்த மதத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி 1954 பர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூன் நகரில் நடைபெற்ற போது அந்த படம். யுனெஸ்கோ வந்து தந்தை பெரியார்களுக்கு சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியான்ற ஒரு பட்டம், யுனெஸ்கோன்றது யூஎன்ஓ, அமெரிக்கா, இது ஐக்கிய நாடுகள் அப்படின்னு ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது. சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை வந்துக்கிட்டு தந்தை பெரியார் அவர்களுக்கு அவர் உயிரோடு இருந்த காலத்திலே வந்துட்டு வழங்குகிறார்கள். அதை நேரடியாக கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் மூலமாக அது வழங்கப்படுகிறது, அந்த யுனெஸ்கோ விருது. என்ன வாசகங்கள், என்ன விருதில் வந்துட்டு என்ன கொடுத்தாங்க அப்படின்றது, பல்வேறு தலைவர்களுடன் அவர் வந்து சந்தித்து உரையாடியது. அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த, துணை பிரதமராக இருந்த ஜெகஜீவன் ராம், கோவை விஞ்ஞானி ஜிடி நாயுடு, ஈழத்தந்தை செல்வா, புரட்சி கவிஞர் பாரதிதாசன், நடிகைகள் எம்ஆர் ராதா, ஸோ இவங்களுடைய சேர்ந்த ஒரு இந்தது வந்துட்டு பெரியார் வந்துட்டு அவர் வாழ்நாள், ஏன்னா 95 வயசு வரைக்கும் வாழ்கிறார். அவருடைய பலமே என்ன, எந்தளவுக்கு அவர் புரட்சிவாதியாக இருந்தாரோ பிரச்சாரத்தின் மூலமாகத்தே வந்துட்டு ஒரு புரட்சியை கொண்டு வர முடியுன்றதில் அசையாத நம்பிக்கை உள்ளவர் அவர். ஆயுத புரட்சியில் நம்பிக்கையே கிடையாது, வன்முறையில் நம்பிக்கையே கிடையாது, மக்களை வந்து திருத்தி அதில் தான் புரட்சி வரணும் அப்படின்றது.
மாதிரி இது பண்ணி வாழ்நாள் மூலம் என்ன பண்ணார்னா பிரச்சாரம் பண்ணார், பிரச்சாரம் பண்ணார், பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் அண்ணா கூட சொல்லுவார், தந்தை பெரியார்களை குறிப்பிடும்போது தமிழ்நாட்டின் முதல் மாலை நேர பேராசிரியர், ஈவினிங் காலேஜ் ப்ரொஃபஸர் யார்னா பெரியார் அப்படின்ற மாதிரி இது பண்ணி அவர் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக எத்தனை கூட்டத்தில் பேசினார், எவ்வளோ மணி நேரம் பேசினார், எல்லாம் அதனுடைய இந்த விவரங்கள் இருக்குது. இது தந்தை பெரியார்கள் 1973 December 24 மறைந்த பொழுது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் இது. அதனால் அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு வந்து பெரியார் இல்லாமல் தொடங்கப்படவும் முடியாது, முடிக்கப்படவும் முடியாது அரசியல் வரலாறு. ஏன்னா இவர்கிட்ட இருந்துட்டு போனவங்க அரசியலில் பல்வேறு நிலைகளில் வந்திருக்காங்க, ஆட்சியாளர்களாக வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த அவர் இறந்தப்போ ஒரு சங்கமிக்கின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர்கள், பின்னாடி வந்த முதலமைச்சர்கள், அதுக்கு பின்னாடி வரவிருந்த முதலமைச்சர்கள் எல்லாமே வந்துட்டு இதில் கருத்து மாறுபாடுகள் அவர்களுக்குள் இருந்தாலும் கூட தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தளவில் வந்துட்டு எல்லா ஒற்றுமையாக இருந்து அந்த இறுதி இது குடியரசு ஆரம்பிக்கும் போது 1925 ஆரம்பிக்கிறார். அதே முதல் பத்திரிகை 1920 May 2 அந்தது வந்து ரஷ்யாவில் வந்துட்டு அவர் இருந்து பயணப்படும் போது வந்துட்டு எடுத்தது. இது வந்து அரசியல் சட்ட எரிப்பு போராட்டம்னு சொல்லி 1957 என்னென்னா ஜாதி ஒழிப்பதே அவருடைய தலையாய பணி. ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியை ஒழித்தாத்தே மனிதர்கள் மத்தியில் ஒரு சமத்துவம் வரும். அந்த பணியில் எது எது இடைஞ்சலாக இருக்கோ அது எல்லாத்தையுமே தாக்கினார். கடவுள் என்பது இடைஞ்சலாக இருக்கக்கூடியது. ஏன்னா ஏற்றத்தாழ்வுன்றத நான் தான் படித்தேன்னு கடவுள் சொல்கிறார். அப்போ கடவுளை எதிர்த்து ஆவேன் அப்படின்ற மாதிரி அந்த இதில்தான் அவர் வர்றார். அணுகுமுறது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து ஜாதின்றது பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. சமத்துவம்ன்றது அரசியல் சட்டத்தில் சொல்லிவிட்டு ஜாதியை வந்துட்டு குறிப்பிட்டால் என்ன அப்படின்றது முரண்பாடுன்னு சொல்லி அந்த எதிர்ப்புக்காக அது அந்த ஜாதின்ற வார்த்தை நீக்கப்படணும் அப்படின்றதுக்காக அந்த போராட்டம் 1957 இது ஒரு மகத்தான போராட்டம். எந்த நாட்டிலையும் மக்கள் வந்து அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை எரித்ததாக வரலாறு கிடையாது. 10,000 பேர் 1957 வந்து அது November 26 அதுதான் அந்த அரசியல் சட்டம் ஏற்கப்பட்ட நாள். அன்னைக்கு வந்து இது எரித்து 3,000 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. இளைஞர்கள், வயதானவர்கள், ரொம்ப மிக வயதானவர்கள் எல்லாமே 3,000 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் தண்டனை பெற்று, சிறை தண்டனை பெற்று வெளியே வந்தாங்க. சிறைக்குள்ளேயும் வெளியே வந்து கொஞ்ச நாள்லேயும் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 18 பேர் வந்துட்டு உயிரிழந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு மகத்தான புரட்சி. அது கதர் காங்கிரஸில் இருக்கும்போது கதர் விற்கிறதில் ரொம்ப ஆர்வமாக இருந்து அந்த புகைப்படம். அது வைக்கம் போராட்டத்துக்காக 2 முறை சிறையில் அடைக்கப்படுகிறார். அந்த நிகழ்வு அது அவர் வந்து தன்னுடைய கொள்கையத்தை அவர் வந்துட்டு விளக்குனார் ஒழிய யாருடைய உணர்வுகளை இது பண்ணலை. அந்த பிள்ளையார் என்ன கோயிலில் இருக்க பிள்ளையார் போய் எடுத்துகிட்டு வரல. அவர் அவராக கடையில் போய் பிள்ளையார் பொம்மையை வாங்கி அது உடைச்சி அதுலேயும் கூட ஒரு பண்பாளராகத்தே இருந்தார். தன்னுடைய கொள்கையும் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா. அப்புறம் பிராமணால் கஃபே, பிராமணன் அப்படின்னாலே வந்துட்டு இன்னொருத்தவங்கள சூத்திரன் சொல்கிறது மாதிரி அடங்குது. அதனால் பிராமணால் அப்படின்ற பேர் இருக்கக்கூடாது அப்படின்ற அதுக்கும் ஒரு போராட்டம் நடத்தினார். இந்தி திணிப்பு எதிர்த்து போராட்டம், அந்த சேரன்மாதேவி குருகுலத்தில் பார்ப்பன குழந்தைகளுக்கும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கும் தனித்தனி பந்தி வச்சதை கண்டித்த ஒரு நிகழ்வு அது. காந்தியை வந்து கடைசியாக சந்திக்கிறார் பெங்களூரில். 25 வந்து காங்கிரஸை விட்டு அவர் வெளியே வந்தாலும் கூட காந்தி மேலே ரொம்ப ஒரு மரியாதை வச்சுருக்காரு, காந்தியார் மேலே. 27 சந்திக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வந்து தொடங்குது. வர்ணாசிரமத்தை, அதாவது ஜாதி ஏற்படுத்தின வர்ணாசிரமத்தை வந்துட்டு அழிக்கணும் அப்படின்றது மாதிரி அவர் சொல்கிறாரு. காந்தி வந்து வர்ணாசிரமத்தை இதில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அதனால் வந்து அங்கதே கருத்து முரண்பாடு வந்து இனிமேல் காந்தியை வந்து நம்ம கொள்கை ரீதியாக நம்ம நோக்கம் நிறைவேறதுக்கு நம்ம இனிமேல் அவரை சேர்ந்து பணியாற்றதில் அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதே கடைசி சந்திப்பு 1927 காந்தியாராக. அடுத்து அம்பேத்கர், முகமது அலி ஜின்னா.
இவங்களை வந்து 1944 பாம்பேயில் சந்திக்கிறார். மும்பையில் சந்தித்து அது ஒரு நிகழ்வு. இது ஃபுல்லாக வந்து தமிழகத்தை ஆண்ட முதல்வர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ராஜாஜி ஆரம்பத்திலேருந்து ஆரம்ப காலம் அவருடைய பொது வாழ்க்கை வந்தது இறுதி வரை நண்பராக இருந்தவர். கருத்து ரீதியாக புறன்பாடு இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் வந்துட்டு இருவரும் நண்பர்களாக பழகியவர்கள். காமராஜ் தந்தை பெரியார் அவர்களால் முதலமைச்சராக கொண்டு வரப்பட்டவர். கல்வி வள்ளல், அதாவது குலக்கல்வி திட்டம்னு ஒன்று ராஜாஜி கொண்டு வந்தார். அரை நேரம் படிக்கிறது, அரை நேரம் அப்பா தொழில் குடும்ப தொழிலை செய்யணும் அப்படின்ட்டு. இது வந்து பழைய வர்ணாசிரமத்துக்கு இதாகும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போராடினார். அப்போ ராஜாஜி பதவி இறங்கினே காமராஜரை கொண்டு வந்து மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை திறக்கிறதுக்கு இதாக இருந்தது. அதனால்தான் கல்வி வள்ளல் காமராஜ், பச்சை தமிழன் காமராஜன் கூட தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார். அடுத்து அறிஞர் அண்ணா, அவரால் உருவாக்கப்பட்ட அண்ணா, அவர் முதலமைச்சர். அடுத்து கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர். தந்தை பெரியார் அவர்களுக்கு பின்பு அவர் பொறுப்பேற்ற அன்னை மணியம்மையார். 73 தந்தை பெரியார் அவர்கள் காலமானார். 79 வரைக்கும் திராவிடர் கழகத்தை கட்டுக்கோப்பாக தலைமை ஏற்று நடத்தியவர் அன்னை மணியம்மையார் அவர்கள். அதற்கு அடுத்து அன்னை மணியம்மையாருக்கு அடுத்து இயக்க தலைமை பொறுப்பேற்ற தமிழர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள். பெரியார் வந்து புரட்சியாளர், சமூகத்தில் மாற்றங்கள் புரட்சி ஏற்படணுன்றதுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர். மற்ற புரட்சியாளர்களுக்கு தந்தை பெரியாருக்கு என்ன அப்படின்னா, பெரியார் அளவுக்கு ஏன்னா 95 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கார். ஆயுத புரட்சி பண்ணலை, அறிவாயுதத்தையே கையில் வச்சுக்கிட்டு புரட்சி பண்ணார் அவர். அதனால் இவர் மாதிரி எழுதினவங்க பேசினவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால் ஐயாவுடைய எழுத்துக்கள் எல்லாமே, பேசின எழுத்துக்கள் எல்லாமே அவர் நடத்திய பத்திரிகைகளில் வந்துட்டு பதிவாகிருக்கு. அந்த பத்திரிகைகள் பேரை கேட்டிங்கனாலே உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். குடியரசு 1925 புரட்சி, அது பத்திரிக்கை பேர். பகுத்தறிவு ஆங்கிலத்தில் ரிவோல்ட், ரிவோல்ட்னா எதிர்த்து போராடுறது. விடுதலை, உண்மை, த மாடர்ன் ரேஷனலிஸ்ட், இந்த பேரை பார்த்தீங்கனாலே அந்த கொள்கையை உள்வாங்கின அளவுலதே அந்த பத்திரிகைகள்லாம் இருக்கும். எல்லாத்துலேயுமே அவருடைய பேசின எழுத்துக்கள் படைப்புகள் எல்லாம் வந்திருக்கு. பெரியார் காலத்திலையும் அதெல்லாம் சிறு சிறு புத்தகங்களாக வந்தது. ஆசிரியர் ஐயா கி வீர்மணி அவர்களுடைய காலத்தில் வந்துட்டு இது எல்லாமே மறுபடியும் புத்தக வடிவில் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியை வச்சுட்டு மறுபடியும் புதுசாகவும் எழுதியிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சி நூல்களும் எழுதப்பட்டது அவருடைய சிந்தனையை ஒட்டி. ஐயாவுடைய எழுத்துக்களை வந்து நேரடியாக புத்தகமாக கொண்டு வரதுன்றது ஒன்று, அந்த கொள்கை விளக்கமாக வந்துட்டு கொண்டு வந்தது. எடுத்துக்காட்டாக கீதையின் மறுபக்கம் அப்படின்ற ஒரு நூல், இது ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தான் இந்த கீதையை ஆய்வு செய்து மறுபக்கம் என்று எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் 29 எடிஷன் வந்திருக்கு, பதிப்பு வந்திருக்கு. அவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த கருத்தை இதுவரைக்கும் யாரோ மறுத்து பேசலை. அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தோடு எழுதப்பட்ட புத்தகம் இது. மாத்திரம் இல்லை, பெரியாருடைய கருத்துக்கள் எழுத்துக்கள் இதுவும் இதுவுமே மறுக்கப்பட்ட வரலாறு அப்படின்றது மாதிரி கிடையாது. அதனால் நிறைய புத்தகங்கள் வந்துட்டு திராவிடர் கழகத்தின் சார்பாக வெளியிடப்படுகிறது. புத்தக நிலையமே இந்த பெரியார் திடலில் இருக்குது. இது மாத்திரம் இல்லை, ஏன்னா மறுபடியும் திருப்பி சொன்னேன், இது அறிவாயுத புரட்சி, மக்களுடைய மனங்களை மாற்றி எது சரியானது, பகுத்தறிவு சிந்தனையை தூண்டி மக்களை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் அடிப்படை இது. அதனால் நகர்வு புத்தக சந்தைன்னே இருக்குது. அதுக்கிட்டே மொபைல் வேன் வச்சுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ரெகுலராக எல்லா இடத்துக்குமே போய் அந்த புத்தக விற்பனை அது இது. அதில் இந்த விற்பனைன்னு சொல்லும்போது மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், இதில் வணிக நோக்கம் எதுவுமே கிடையாது. இந்த புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதே அளவு இதே ஒரு லேஅவுட்டோடனா விலை அதிகமாக இருக்கும். இதை பொறுத்தளவில் லாபமோ இல்லாமல் நட்டப்படாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப மலிவு பதிப்புகளாகத்தையும் ஒவ்வொன்றுமே போட்டு கொண்டு வரும். அதே மாதிரி இது தமிழில் இருக்கிறது. பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் வந்துட்டு அவருடைய கொள்கைகள் வந்துட்டு இல்லாமல் அதை மீறி பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும், வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரே வழி வந்துட்டு ஆங்கிலத்தில் பிற மொழிகளில்தே மொழிபெயர்க்கணும்னு சொல்லி தமிழர் ஆசிரியர்களுடைய காலகட்டத்தில் குளோபலைசிங் பெரியார் மிஷன், தந்தை பெரியாரை உலகமயப்படுத்துவது அப்படின்போது நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்திலையும் நாங்கள் கொண்டு வரோம். ஐயாவுடைய இதை வந்து மொழிபெயர்ப்பாகட்டும் ஆய்வு இதாகட்டும் எல்லாமே கொண்டு வந்து அந்த பணிகளும் வந்துட்டு இங்கே நடந்துட்டு. ஐயா, தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கட்டும், அவருடைய அரசியல் பயணமாக இருக்கட்டும், இல்லைன்னா மக்களுக்கு அவர் தொண்டாற்றியதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி எடுத்துரைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாரு, ரொம்ப நன்றி. பெரியார் ஒன்று சொல்லியிருப்பாரு,
சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு மூலதனமாக இருக்கிற சாஸ்திரங்கள் மதம் இது எல்லாத்தையும் ஒழிக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள்னு சொல்லி இல்லாமல் எல்லாருமே சமமாக பார்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய அடக்கஸ்தலம் தான் இது.